வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு பலாபலங்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜிண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பயிற்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பயிற்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதிரனுக்கான திருமண இணையதளம். வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குரு பகவான் நவ கோள்களிலே முழு சுபர். அசுரகுருவாகப்பட்ட சுக்கரனும் முக்கால் சுபர்தான். ஆனால் தேவகுரு என்று அழைக்கப்படுகின்ற பொன்னன் பிரகஸ்பதி, மேலும் குரு என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் முழு சுபர். அப்படிப்பட்ட குரு ஒருவருக்கு சகல விதத்திலும் நல்ல ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் மேலும் தனத்தையும் கொடுக்கக்கூடியவர். புத்திரகாரகன், தனக்காரகன் என்று அழைக்கப்படுகின்றவர் குரு பகவான். அவரே பூர்வ புண்ணிய காரகன். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசியையும் 12ஆம் இடம் என்கின்ற மீன ராசியையும் பெற்றவர் குரு பகவான். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். அவ்வாறு ஒருவரை ஜாதகத்தில் குரு சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். மேலும் குருவோடைய பார்வைகள் மிகவும் பலம் வாய்ந்தது. குருவுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, அதாவது திரிகோண பார்வை என்பார்கள். 1, 5, 9 என்பது திரிகோண ஸ்தானங்கள். அவ்வாறு 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் விசேஷ பார்வையாக பெற்றவர் குரு பகவான். அவருடைய பார்வை சகல விதத்திலும் தோஷங்களை அகற்றக்கூடிய, யோகங்களை ஏற்றி கொடுக்கக்கூடிய, எத்தகைய பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருந்தாலும் குரு பார்வை இருக்கின்றவர்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும். அவ்வாறு குருக்குரிய பார்வை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது மீனராசியிலே ஆட்சி பெற்றிருந்தவர். 22ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் காலையிலே மேஷராசிக்கு பயிற்சியாகிறார். அவ்வாறு மேஷராசிக்கு பயிற்சியாகின்றவர் 375 நாட்கள் மேஷராசியிலே சஞ்சாரம் செய்வார். அவ்வாறு 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் வரை மேஷராசியிலே சஞ்சாரம் செய்து அதன் பிறகு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவுக்கு நட்பு வீடு மேஷம். அவ்வாறு குரு மேஷத்தில் அமர்வது சிறப்பு என்றால் அவர் ராகுவோடு சேர்க்கை பெறுவார். 30ஆம் தேதி வரை, அதாவது 2023 30ஆம் தேதி வரை ராகுவோடைய சேர்க்கையும் கேதுவோடைய பார்வை. இங்கு கேது ராகுக்கு பார்வை இருக்கிறதா என்பதிலே பல்வேறு கருத்து பேதங்கள் இருக்கின்றது. இருந்தாலும் சேர்க்கை இருக்கின்றது. நிழல் கிரகமாகப்பட்ட ராகுவோடு குரு சேர்க்கை பெறுவது குரு சண்டாள யோகம் என்ற யோகமாக அமைகின்றது. குரு கேது சேர்க்கை பெறுவது கேல யோகம் என்கின்ற கோடீஸ்வர யோகம். குரு ராகு சேர்க்கை பெறுவது குரு சண்டாள யோகம். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் கடவுள் நம்பிக்கை இருக்காது,
எவற்றையும் ஒரு எழுத்திருந்து பேசக்கூடிய ஒரு மனமும் சில விஷயங்களிலே ஒழுக்கத்தில் பிரச்சனைகளும் ஏற்படும். அது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து. ஆனாலும் இங்கு குரு ராகுவோடு சேர்க்க பெறுகின்ற நிலை குரு சண்டால யோகம். குருவுக்குரிய தூபதீபமாகப்பட்ட ஆம்பல் என்கின்ற தூபதீபத்தை வீட்டுக்கு சாம்பிராணி போட்டு பண்ணுவது நல்லது. மேலும் அரச மரத்து விநாயகரை வணங்கி வருவதன் மூலம் குருவுடைய யோகம் மிக மிக அற்புதமாக கிடைக்கும். மேலும் குருவுக்குரிய எளிய பரிகாரமாக தேனிலே சீரகம் சிறிதளவு கலந்து அவற்றை தினந்தோறும் சிறிதளவு சாப்பிடுவது நல்லது. அதாவது உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிடுவது நல்லது. அவ்வாறு தித்திப்பு என்பது குருவுக்கு மிகவும் பிடிக்கும். மேலும் கொண்ட கடலை மாலை குருவுக்கு உகந்தது. மஞ்சள் வஸ்திரம் குருவுக்கு ஏற்றது. இவையெல்லாம் குருவுக்குரிய விஷயங்கள். இனி நாம் மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கிறார். மேஷராசி, மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷத்தில் மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த மூன்று நட்சத்திரங்களையும் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இவற்றிலே இடையில் வக்ரமும் அடைவார். வக்ர பலன் மாறுபடும். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் படுகின்ற பொழுது அது கொடுக்கக்கூடிய பலன்களிலிருந்து மாறுபட்டு பலன்களை கொடுக்கும். சுப பலன்கள் இருந்தால் அந்த கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அசுப பலன்கள் இல்லை, ஆனால் சுப பலன்களும் இல்லை. அதே சமயத்தில் ஒரு அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது அசுப பலன் கொடுக்காமல் சுப பலன்களை கொடுப்பார்கள். இவற்றிலே ஆண்டுக்கோளுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது. ஒரு ராசியிலே மிக நீண்ட வருடங்கள், அதாவது இரண்டரை வருடங்கள், சுமார் இரண்டரை வருடங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமும், ஒரு ராசியிலே சுமார் ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ரமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் ராகுக்கு எதுக்கு வக்ரம் கிடையாது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் 22 ஏப்ரல் 2023 முதல் அதே வருடம் 2023 ஜூன் மாதம் 21 வரை சஞ்சாரம் செய்கிறார். பிறகு பரணியிலே சஞ்சாரம் செய்வார். பரணியிலே ஜூன் 22 2023 முதல் செப்டம்பர் 4 2023 வரை சஞ்சாரம் செய்கிறார். இவற்றில் அதே ஆண்டு 2023 செப்டம்பர் 5 குரு வக்ரம் அடைகின்றார். டிசம்பர் 30 வரை அதன் பிறகு மீண்டும் வக்ரம் என்ற கிரகம் பின்னோக்கி செல்லும். எனவே வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி மீண்டும் அஸ்வினிக்கு வருகின்ற அமைப்பு ஏற்படுகின்றது இந்த ஆண்டிலே. அவ்வாறு அஸ்வினியிலே வருகின்றார் டிசம்பர் 31. அடுத்த வருடமும் பிறக்கும் 2024 பிப்ரவரி 3 வரை அஸ்வினியில் சஞ்சாரம் செய்து அதன் பிறகு பரணிக்கு வருவார். பரணியிலே பிப்ரவரி 4 முதல் ஏப்ரல் 16 2024 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு கிருத்திகைக்கு போகின்றார். கிருத்திகை செல்கின்ற குரு பகவான் ஏப்ரல் 17 முதல் மே 1 வரை 2024. இது குரு பகவானுடைய சஞ்சார நிலை. இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எப்படி பலாபலங்கள் இருக்கிறது என்பதை காணவிருக்கின்றோம். தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, போர்வணம் மிக்கவர்கள் நீங்கள். எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய துணிச்சலான செயல்பாடுகள் மூலம் வெற்றிகளை எளிதாக பெறக்கூடிய ஆற்றல் திறனை நீங்கள் பெற்றவர்கள். காரணம், உங்களுடைய ராசி தனுசு ராசி. ராசிக்கு அதிபதி குரு பகவான். அறிவாற்றல் இருக்கும், புத்திசாலித்தனம், வேகம் மற்றும் விவேகம், பதற்றம் இருக்காது எந்த ஒரு காரியத்திலும். ஆனால் அதே சமயம் வேகமாக செயல்படுவீர்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமான பயிற்சியாக வந்து அமைந்திருக்கின்றது. அதாவது 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். 5இல் குரு அமர்வது மிக அற்புதமான யோக அமைப்பு. 5இல் குரு அமர்கின்ற பொழுது வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கும். பண லாபம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் பெண்களால் ஆதாயம், ஆண்களால் ஆதாயம், இவையெல்லாம் இருக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். பொதுவாக 5இல் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடம் மீன ராசியிலே வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் குருவோடைய யோக பலன்கள் தடை பெறும். ஆனால் இந்த குரு பயிற்சியிலே 4ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை.
ஆனால் அதே சமயத்தில் அக்டோபர் 30ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு ராகு வந்து விடுவார். எனவே அக்டோபர் 30 வரை குருவுடைய முழுமையான யோக பலன்கள் இருக்கின்றது. அதன் பிறகு கோச்சார வேத அடிப்படையிலே 4க்கு ராகு வருவதனால் குருவுடைய யோக பலன்கள் தடை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ஒருக்கு விதிக்கும் ஒரு விதி விலக்கு இருக்கின்றது. ஜோதிடத்தில் இருப்பதை தெளிவாக வெளிப்படையாக கூறுவதே என் பழக்கம். எனவே குருவோட யோக பலன் அக்டோபர் 30ஆம் தேதி வரை முழுமையாக இருக்கின்றது. சரி, குரு 5 அதே சமயத்தில் 11 கேது, 3 சனி ஆண்டுகோள்கள் மிக சாதகம். இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் அடைவீர்கள். புதிய முயற்சி தைரியமாக ஈடுபடுவீர்கள். அவற்றுக்குரிய சாதகமான சூழ்நிலைகளும் நிலவும். எனவே இப்பொழுது எந்த ஒரு காரியத்திலும் உங்களுடைய ஈடுபாடு முழுமையாக இருக்கும். அவற்றுக்குரிய யோகத்தையும் நீங்கள் எளிதாக பெறுவீர்கள். குருவுடைய பார்வை, குரு பார்வை என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக குரு பார்வை கோடி நன்மை. பாக்கியஸ்தானம் பலம் பெறுகின்றது, லாபஸ்தானம் பலம் பெறுகின்றது, ராசியும் பலம் பெறுகிறது. இவற்றிலே சனியும் 3 மிக சிறப்பாக அமர்ந்திருக்கின்றார். சனி 3 அமர்கின்ற பொழுது ராசிக்கு 12 இந்த கிரகம் வந்தால் பாதிப்பு, பலன்கள் இல்லை, ஆனால் யாரும் இல்லை மாத கொள்கை தவிர்த்து. எனவே இங்கு உங்களோட ஜாதகப்படி, உங்கள் ராசியைப்படி ஜாதகம் சாதகமாக இருந்தால் மிகப்பெரிய யோகங்களை இந்த குரு பேச்சியால் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். ராசியாதிபதி பலம் பெறுவதனால் எனவே இப்பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் திறமையாக இருக்கும், முயற்சிகள் ஆரோக்கியமாக இருக்கும், மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும், சூழ்நிலைகள் மிக சிறப்பாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அருமையான பயிற்சி. இனி துறை ரீதியாக, முதலில் தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு. தொழில் வியாபாரி அன்பர்களே, இப்பொழுதுதான் உங்களுடைய காலங்கள் நற்காலங்களாக, நல்ல ஒரு பொற்காலங்களாக மாறியிருக்கின்றது. எத்தனையோ சோதனைகளை சந்தித்து விட்டு இப்பொழுது நல்ல காலத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். காரணம், 7 சனி உங்களை ஒரு வழி பண்ணிவிட்டது. இப்பொழுது 7 சனி இல்லை, 3ஆம் இடத்துக்கு சனி வந்துவிட்டார். எனவே உங்களுக்கு குருவுடைய ஆதிக்கம் மிக பலமாக இருக்கும், குருவுடைய பலன் மிக சிறப்பாக இருக்கும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் புதிய தொழில், கடன்கள் விரைவாக அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரத்தில் மிகப்பெரிய அபிவிருத்தி, புதிய கிளைகள் துவங்கக்கூடிய ஒரு யோகம், இவையெல்லாம் இருக்கும். இனி எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றிலே உங்களுடைய மற்றவருடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். ஊழியர்கள் உண்மையாக இருப்பார்கள், சக ஊழியர்கள் உண்மையாக இருப்பார்கள், உங்களுடைய ஊழியர்கள் உண்மையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் கூட்டுத் தொழில் இருந்தால் அவற்றிலும் சாதகமாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு யோகத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தன லாபம் இருக்கும், லாபம் லாபம் இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, லாபம் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக அருமையான அமைப்பு. அடுத்ததாக உத்தியோகம். உத்தியோகத்தில் பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகள், சோதனைகள், அவற்றில்தான் மனதில் வேதனைகள், இவையெல்லாம் இருந்து வந்த நிலை மாறிவிட்டது. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தில் உயர்வுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலமாக இருக்கும். பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். மேலும் அயல் நாட்டுக்கு செல்ல யோகம் இருக்கின்றது. மற்றபடி ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். இவையெல்லாம் இருக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கல்லூரியை முடித்த அன்பர்கள், நண்பர்கள், உங்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கும். எந்த விதத்திலும் தடைகள் இருக்காது. உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கான பலன்கள். பெண்களுக்கான பலன், முதலில் திருமணமானவர்கள். திருமணமானவர்கள் இனி குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், இவையெல்லாம் இருக்கும். உங்களுடைய குறைபாடெல்லாம் எல்லாம் இனிமேல் வந்து எல்லாமே அது வந்து சூரியனை கண்ட பணி போல அகன்றுவிடும். இனி வரும் நாட்கள் மகிழ்ச்சியும், கணவன் மனைவி ஒருவரே சந்தோஷமும், குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பது. 5 குரு புத்திரக்காரங்க வருவதனால் புத்திர யோகமும் இருக்கின்றது. இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் கொடுக்கும். மொத்தத்தில் சந்தோஷம். அதுக்கடுத்து திருமணம் ஆகாத பெண்கள், குரு பலம் வந்துவிட்டது, சன்னியாலினி பாதிப்பு இல்லை, எனவே திருமண முயற்சி இப்பொழுது தூரிதப்படுத்துங்கள், நல்லதே நடக்கும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடாது. ஜாதக ரீதியான பொருத்தங்களை பார்த்தே முடிவுக்கு வர வேண்டும். எவற்றிலும் அவற்றை மட்டும் அவசரம் காட்டாதீர்கள். நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு பார்க்கக்கூடாது, 10 பொருத்தம். ஏனென்றால் மூலம், பூராடம்,
உச்சிராடம். எதுக்கு மணமகன் நட்சத்திரத்துக்கும் எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் இல்லை ஏழு பொருத்தம் முடிவு பெறக்கூடாது. ஜாதக ரீதியான பொருத்தம் தான் முக்கியம். அதுக்கு அடுத்ததாக கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை இனிவரும் நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாட்களாக அமையப்போகின்றது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையும். புதிய படைப்புகளுக்கு பல மேற்பட்ட மக்களால் பாராட்டுகளும் பெயரும் புகழும் கிடைக்கும். பணமும் யோகமும் இருக்கின்றது. எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் உள்ள காலகட்டமாக கலைத்துறைக்கு அமையும். அதற்கு அடுத்தபடியாக அரசியல். அரசியலுக்கும் தனுசு ராசிக்கும் தொடர்பு இருக்கிறது. இப்படி பார்க்கும்பொழுது இதுவரை பதவி இழப்பு, பதவியில் வீட்டிலே இருக்கிற மாதிரியான ஒரு நிலை எல்லாம் இருந்து வந்தது. நீங்கள் அப்படின்னா இல்லை சுறுசுறுப்பாக இருப்பீங்க, புதிய பதவிகள் கிடைக்கும், தேடி வரும், பெரிய தலைவர்களுடைய பாராட்டுகள் நட்புகள் கிடைக்கும். நீங்களே தலைவராக இருந்தால் இன்னும் பெரிய யோகத்தெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க. ஆகவே இதையெல்லாம் உங்களுக்கு அரசியலே மிகப்பெரிய வெற்றிகளையும் எழுச்சியும் கொடுக்கும். எழுச்சி, மக்கள் ஆதரவு, மக்களால் புகழக்கூடிய, பாராட்டக்கூடிய, போற்றக்கூடிய நிலையிலே தனுசு ராசி என்பதோட அரசியல் இருக்கிறவருக்கு வரும். இறுதியாக மாணவ கண்மணிகள். மாணவ கண்மணிகளே கல்வியிலே இனி நல்ல நாட்டம் இருக்கும், கல்வியில் ஒரு விருப்பம் இருக்கும், நல்லா படிக்கணும், மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். இதெல்லாம் இந்த குரு பேச்சு காலம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பு காலம். 375 நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆகையால் கல்வியிலே இனி வரும் நாட்கள் உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய நாட்கள். இதுவே தனுசு ராசி அன்பர்களான குரு பேச்சுக்குரிய பலன். இது ஒரு பொது பலன், ஆனால் உங்களுடைய ஜாதக ரீதியான பலனே முழுமையானது. அந்த ஜாதக ரீதியான பலனிலே தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கிறது, சந்திர திசை, செவ்வாய் தசை, ராகு தசை இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். அப்படி திசையில இந்த திசையெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ சந்திர திசைனா எட்டுக்குரியவர், ராசிக்கு எட்டுக்குரிய, ஆனால் லக்னத்துக்கு நல்லவராக இருந்தால் பிரச்சனை இல்லை. சந்திர திசை, செவ்வாய் திசைனா அது யோகம் தான். ராகுனால் அவர் எங்கே எப்படி இருக்கார், நம்ம ஜாதகத்தில் ராகு இருக்கிற இடம் இங்கே, இதெல்லாம் கவனத்தில் கொள்ளும். குரு தசை நடந்து கொண்டு தான் அது யோகம்தான். குரு தசை நடந்து கொண்டு தான் ராசியாதிபதி திசை, அது யோகம் தான். இதெல்லாம் தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலையும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கிற்கும் வாட்ஸ்அப்பிற்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்திருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறு புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலாபலங்கள். மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகி 375 நாட்கள் அங்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவற்றிலே வக்ரமும் அடைவார் ஒரு 4 மாதம். இவையெல்லாம் ஒரு பொது பலன். ஆகையால் இந்த பொது பலன் என்பது ஒரு 40%. கோ சாரம், கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல். இப்பொழுது வானலில் இந்த கிரகங்கள் எப்படி அசைந்து கொண்டிருக்கோ அதன் அடிப்படையான பலாபலங்கள் ஒவ்வொரு மனிதன் வாழ்வில் இயல்பான வாழ்க்கையில் அவருடைய பிரதிபலிப்பு இருக்கும். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் அவையே முதன்மையானது. அவற்றின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பது ஒரு தீர்மானிக்கப்பட்டது, நிர்ணயிக்கப்பட்டது. எனவே உங்களுடைய ஜாதகத்தை எப்பொழுதும் ஒரு முறை பார்த்து எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதே சால சிறந்தது. இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியினை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் என்னை நீங்கள் தொடரலாம். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் வாட்ஸ்அப்பிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நடைபெறுகின்ற குரு பயிற்சியில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.